எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன மாதிரியான சம்பளம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் நம்ம இருக்கக்கூடிய நாட்டு நடப்பில் நிறைய கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கோர்ஸில் வரக்கூடிய கன்ஃபியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை நல்லா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா பெரும்பாலவங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஏன் இதனைக்கும் பெற்றோர்களே வந்து எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் புகுத்துறாங்க அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ என்ன கோர்ஸ், அதாவது பெற்றோர்களுக்கு தெரியுமோ இந்த கோர்ஸ் எடு, இதில் உனக்கு நிறைய வேலை வாய்ப்பு உண்டு, நிறைய பேர் எனக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பிறர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே தான் கேட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இங்கே நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்க? இது வந்து முதல் விஷயம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது ஒரு ஓப்பன் மார்க்கெட், எனி லைஃப் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ், பி ஃபார்மசி, எம்பிபிஎஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே ஒரு ஒரு ஃபீல்டில் கொண்டு வர ஒரு இண்டஸ்ட்ரி இது, கிளினிக்கல் ரிசர்ச் ஃபார்மகோவிஜிலன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால அது ஓப்பன் மார்க்கெட். இப்போது ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் கோர்சஸ் படித்தாலும், பிடிஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபார்மகோவிஜிலன்ஸ் கோர்சஸ் படித்தாலும், அந்த ஃபீல்டில் போய் பார்க்கும்போது எல்லாருமே ஒரே ஃபீல்ட், ஒரே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் அவங்க பிசிஏ படிச்சிருந்தாலும், பிடெக் பிஇ படிச்சிருந்தாலும், இது வந்து எனக்கு பொறுத்த மட்டும் ஒரு சமப்படுத்துகிற ஒரு இண்டஸ்ட்ரி. நீங்கள் இது ஒரு டெக்னிக்கலாக இந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் என்ன லைஃப் சயின்ஸில் நீங்கள் டிகிரி எடுக்கணும்னு நினச்சிங்களோ அதை எல்லாமே வந்து சமன்படுத்துகிற அளவுக்கு இது வந்து க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் உண்டு.